ஹாய்களோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அபிராமி அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹீரோயின் வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். மலையாள படத்துலேருந்து தமிழ் படத்துக்கு வந்த இவங்க வந்து நிறைய பெரிய பெரிய ஃபேமஸான ஹீரோக்கள்லாம் நடித்து வந்துடும். வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய ஹீரோ அபிராமி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மட்டும் கிடையாது, தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படி எல்லாத்துலேயுமே வந்து கால் பயிச்சாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா தன் பெற்றோரோட வந்து அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து வேலை கிடச்சதுனால வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சினிமாவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே செட்டில் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க திருமணம் வந்து பண்ணிக்கிட்டாங்க. வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து திரும்ப வந்து அமெரிக்காவே வந்து திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப வந்து கம்பேக் கொடுத்து வந்து படங்கள்லாம் வந்து டப்பிங் பேசினாங்க, நடித்தாங்க. ஜோதிகாவோட 36 வயது படமில் வந்து சினிமாவில் தன்னுடைய 2வது இன்னிங்ஸை தொடங்கினாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 14 வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து திருமணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தையே பிறக்கலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழந்தைய வந்து அவங்க தத்தெடுத்துருக்காங்களாம். அதை வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துருக்காங்க. நான் ஒரு குழந்தைய வந்து தத்தெடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் வந்து கிடையாது. என்னையா ஒரு குழந்தைய வந்து தன்னோட குழந்தைக்கு பெற்றோராக இருக்கிறத விட வந்து பார்த்திங்கன்னா யாரோ அம்மா அப்பா தெரிய குழந்தைய வந்து வளர்த்து அன்பை கொடுத்து அந்த குழந்தைய வந்து பார்த்திங்கன்னா அன்பாக தன் பெற்றோராக இருக்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும். ஒரு அதனால் ரசிகை எல்லாருமே வந்து பாராட்டிகிட்டு இருக்காங்க. மதர்ஸ் டேயில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க, நானும் அம்மா ஆயிட்டேன், இந்த குழந்தைய வந்து வளர்த்தது மூலமாக நானும் அம்மா அப்பா ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இந்த வாழ்த்துக்களை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மனசு வந்து யாருக்குமே வந்து இருக்காது. அந்த குழந்தைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா கிடச்சிட்டாங்க, இவங்களுக்கும் ஒரு பொண்ணு கிடச்சிருச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு பாராட்டுக்கூடிய ஒரு செயல் தான் வந்து பார்த்திங்கன்னா. எல்லாராலையும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு மனசு வந்து இருக்க முடியாது. வீடியோ பிடிச்ச மக்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தரேன்.